ஸோ ஆல் ரைட் கைஸ், வெல்கம் டு த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பிட்காயினோட நெக்ஸ்ட் மூவ் என்னவாக இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம், மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம், அது இல்லாமல் பிட்காயினோட டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். ஸோ ரீசெண்ட் டேஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து அவ்வளோவா வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதில்ல. ஸோ ஜென்ரலாக வந்து வீக்லி ஒன்ஸ் அது மாதிரி வந்து அப்லோட் பண்ணிட்டுருந்தேன் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 10 டேஸ் ஒன்ஸ் அப்படி போயிட்டுருக்கேன். ஸோ இப்படியே போயிட்டு இருந்தால் வந்து ஒரு மாதத்துக்கு 3 வீடியோ தான் வரும் போல. பிகாஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், நான் வந்து இப்போ வந்து படிக்கிறதுக்காக யூகே வந்துட்டேன். ஸோ வந்து எனக்கு வந்து யூனிவர்சிட்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து பர்சனலாக வேறு எங்களோட கனெக்டில் தான் இருக்கீங்க சொல்ல போனால். பட் தேங்க்யூ நீங்கள் வந்து என்னை பற்றி வந்து கேர் பண்ணி கேட்கறதுக்கு, பிகாஸ் இட்ஸ் ரியலி நைஸ் வென் சம் ஒன் யூ டோன்ட் நோ ஆக்சுவலி கேர்ஸ் அபவுட் யூ. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கெல்லாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கும் ரொம்ப தேங்க்யூ எல்லாருக்கும். ஸோ யா, சேனல் கண்டென்ட்னா கூட சில பேர் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பட் ஸ்டில் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வரமாட்டாங்க. ஃபைன் 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 ஃபைன். ஸோ வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இன்கேஸ் வந்து வீடியோவில் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் அது மாதிரி ஏதாச்சும் வேணும்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கமெண்ட்ஸை கண்டிப்பாக நான் எடுத்துக்க போகிறேன், பிகாஸ் எல்லா கமெண்ட்ஸுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கைஸ் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயின் வந்து ஒரு நல்ல பம்ப் இருந்துச்சு ரீசெண்ட் டேஸாக. ஸோ இந்த டைமில் வந்து இந்த ஜூலைலேருந்து ஆகஸ்ட் எந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து என்எஃப்டி க்ரேஸ் வந்து பயங்கரமாக இருந்துச்சு மார்க்கெட்டில். ஸோ அந்த என்எஃப்டி க்ரேஸில் பார்த்தீங்கன்னா வந்து என்எஃப்டி கேம்ஸ் விளையாடுறவங்களோ, என்எஃப்டியில் வந்து ஆல்ரெடி வந்து வாங்கி வச்சுருந்தவங்களோ, இப்போ கிரிப்டோ காயின்ஸ் மாதிரி வந்து ஆர்டிஸ்ட்டாக ஏதாச்சும் வாங்கி வச்சுருந்தாங்களோ அவங்க வந்து பயங்கரமாக ப்ராஃபிட் பார்த்தாங்க. சில பேர்லாம் வந்து சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி வந்து பயங்கரமான எக்ஸ் பார்த்தாங்க. ஆக்சுவலி இட்ஸ் அ குட் திங். ஆக்சுவலி என்எஃப்டிக்கு சொல்ல போனால் அவ்வளோ ஹைப்பு தேவையில்லை, பட் ஆனால் இந்த டைமில் வந்து ஹைப் பண்ணுறதுனால அதெல்லாம் வந்து பயங்கரமாக மணி மேக் பண்ணாங்க. சில பேர்னா வந்து அந்த மார்க்கெட்டோட ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து கரெக்டாக ஆக்ட் பண்ணி ஒரு என்எஃப்டி கேமில் இன்வெஸ்ட் பண்ணி அது மாதிரி சூப்பராக வந்து ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணாங்க. ஸோ எவ்ரி டைம் தேர்ஸ் அ ட்ரெண்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த புல் மார்க்கெட்டில் வந்து டிஃபைக்கு வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் இருந்துச்சு. ஸோ டிஃபை வச்சு ப்ராஜெக்ட் வந்தாலே பயங்கரமாக மேலே போச்சு. ஒரு டைமில் வந்து பேன்கேக் ஸ்வாப்க்கு வந்து ஒரு பயங்கரமான ஹைப் இருந்துச்சு. அந்த டைமில் வந்து இந்த பேன்கேக் ஸ்வாப்னாலே சிலர்லாம் சின்ன சின்னதாக இருக்கும்ல, அதெல்லாம் வந்து பயங்கரமாக பம்ப் ஆச்சு. ஸோ மார்க்கெட் வந்து ட்ரெண்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணாலே ப்ராஃபிட் பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே மோஸ்ட்டாக என்எஃப்டிஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸாக இந்த ஒரு 10 to 15 டேஸாக வந்து ரைட்டாக வந்து என்எஃப்டியோட ட்ரெண்ட் வந்து கம்மியாக இருக்குது சொல்லப்போனால், ஹைப் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து என்எஃப்டிஸை வித்துட்டு வெளில வரலாமா அப்படின்னு எல்லாம் என்எஃப்டிஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சர் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு நல்ல என்எஃப்டியில் வந்து பார்த்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து என்எஃப்டி ஹைப் இருக்குன்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு பிரச்சனை. ஸோ கிரிப்டோக்கும் என்எஃப்டிக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கிரிப்டோ எப்போ வேணால் லிக்விடேட் பண்ணலாம், நீங்கள் எப்போ வேணால் அதை விற்கலாம். இப்போ நான் வந்து ஒரு மொக்க காயினை வாங்கிட்டேன், அது வந்து 50% லாஸ் ஆகிடுச்சு. சரி ஓகே, லாஸ் கூட நான் எடுத்துக்கேன்னு சொல்லி நீங்கள் போய் மார்க்கெட்டில் போய் செல் போட்டால் வந்து செல்லிடும். பட் என்எஃப்டி வந்து நீங்கள் வந்து ஒரு மொக்க என்எஃப்டி வாங்கிட்டீங்க. ஸோ நீங்கள் போய் செல் போட்டால் யாராச்சும் இன்னொருத்தவங்க வந்து அதை வாங்கணும், அது ஆல்ரெடி மொக்க என்எஃப்டி, நீங்கள் தான் தெரியாமல் வாங்கிட்டீங்க. ஸோ உங்களோட ஏதாச்சும் முட்டாளாக இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த என்எஃப்டியை வாங்க முடியும். ஸோ நீங்கள் லிஸ்ட் மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர யாராச்சும் இன்னொருத்தர் யாராச்சும் வந்து தான் அதை வாங்க முடியும். ஸோ இட்ஸ் அ பிக் ரிஸ்க் என்எஃப்டியில். நீங்கள் வந்து நான் வந்து என்எஃப்டி வாங்கி வைக்கிறேன், ஸோ என்எஃப்டி வாங்கி வச்சுட்டா வந்து ஃப்யூச்சரில் வந்து நல்ல அமௌண்ட் போய்டும் அப்படின்னா இல்லை, நீங்கள் வந்து ஒரு நல்ல என்எஃப்டியை பார்த்து வாங்கி வைக்கணும். ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து பிட்காயின் வந்து கொஞ்சம் லோவர் ஹைஸ் ஃபார்ம் பண்ணிருக்கு. லோவர் ஹைஸ் லோவர் லோஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும், இப்படி வந்து ஃபார்ம் பண்ணால் இட்ஸ் அ டவுன் ட்ரெண்ட். நீங்கள் ஒரு ட்ரேடராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ட்ரெண்டு இந்த சப்ளை டிமாண்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்து ட்ரெண்டை கண்டுபிடிச்சாலே, நீங்கள் அந்த ட்ரெண்டு கூட வந்து ட்ரேட் எடுத்தாலே வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. ஸோ இப்போ பிட்காயின் பார்த்தீங்கன்னா அந்த டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இப்போ உடனே வந்து பிட்காயின் பம்ப் ஆகுமா, உடனே வந்து பிட்காயின் இப்படி போயிட்டு ஹால் டைம் ஆகினா போகுமா, அதெல்லாம் வந்து கஷ்டம் சொல்ல போனால். ஸோ நம்ம டவுன் ட்ரெண்ட் இருக்கோம்னா ஃபஸ்ட்டு ஒரு கன்சாலிடேஷன் வரும், அந்த கன்சாலிடேஷன் அப்புறமா தான் ஒரு பம்ப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் இருந்துச்சு, ஒரு கன்சாலிடேஷன் இருந்துச்சு, கிட்டத்தட்ட 2 மாதம் இருந்துச்சு கன்சாலிடேஷன். நான் தான் கீழே போகணும்னு தான் நினச்சேன் பிட்காயின் ப்ரைஸு, இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து திரும்பி வந்து ஸ்டாக் மார்க்கெட்னால் வந்து கிராஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பிக் ப்ராப்ளம் சொல்ல போனால், ஸோ திரும்பி அந்த ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகிற பிரச்சனை எல்லாம் இருக்குது. ஸோ திரும்பி வந்து ஹைப்பு குறைஞ்சிச்சு, டவுன் ட்ரெண்டில் இருக்குது, சைனா பேன் வேறு. ஸோ இந்த ஃபாலில் பார்த்தோன்னா கூட சைனா வந்து பேன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ திரும்பி வந்து சைனா பேன் பண்ணுறாங்க. ஸோ சைனாக்கு இதே தான் பிரச்சனை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா வந்து சப்ளை டிமாண்ட் ஜோன்ஸ் கம்பிடுவோம். பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு கிளியரான டிமாண்ட் ஜோனாக இருக்குது, அதுவும் இல்லாமல் சப்ளை ஜோனாக இருக்குது, ஒரு நல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ எப்போ வந்து ஒரு சப்போர்ட் வந்து பிரேக் ஆகுதோ அது வந்து ரெசிஸ்டன்ட் ஆகிடும், எப்போ ஒரு ரெசிஸ்டன்ட் வந்து பிரேக் ஆகுதோ அது வந்து சப்போர்ட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் வந்து ஒரு நல்ல டிமாண்ட் ஜோனாக இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜோன் வந்து ஆக்சுவலாக வந்து பிட்காயின் ப்ரைஸ் வந்து நல்லா ஹோல்ட் பண்ணுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஹோல்ட் பண்ணுது, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஹோல்ட் பண்ணியிருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கு, இங்கேனா வந்து ரிஜெக்ஷன் இருக்குது.
பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜோன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஜோனாக இருக்க போகுது பிட்காயின். ஸோ இப்போ நம்ம பம்பை பார்த்தா கூட இந்த 50K லெவல் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் லெவலாக இருக்க போகுது. ஸோ இந்த 50K லெவலில் வந்து பிட்காயின் பீட் பண்ணுறது இட்ஸ் கோன் ஆஃப் பி கிரிட்டிக்கல். ஏன்னா வந்து 50K லெவல் வந்து ஆல்ரெடி இட்ஸ் அ சைக்கலாஜிக்கல் ஜோன். ஸோ இட்ஸ் அ சைக்கலாஜிக்கல் ஜோனாக இருக்கிறதாகவும் அதுவும் இல்லாமல் இந்த 50K லெவலில் வந்து பயங்கரமான கன்சால்டேஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்க டைம் இல்லாமல் இதுக்கு முன்னாடி கூட வந்து 50K லெவலில் வந்து ஒரு பயங்கரமான ரிஜெக்ஷன் சப்போர்ட் எல்லாம் வந்துருக்கு. ஸோ 50K வந்து பிரேக் பண்ணாதான் வி வில் கெட் அ கிளியர் ஐடியா வெதர் இட்ஸ் கோனா பி அ புல் ரன் ஆர் இட்ஸ் கோனா பி ஜஸ்ட் அ ஃபேக் அவுட் ஆர் சம்திங். ஸோ நம்ம வி ஷுட் பி கேர்ஃபுல் அட் திஸ் டைப் ஆஃப் மார்க்கெட்ஸ். ஸோ நான் அப்போ வந்து 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் இருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயின் வந்து இந்த பேட்டர்ன் வந்து இது பண்ணுறது இட்ஸ் லைக் அ ஃபாலிங் வெஜ். நீங்களே பார்க்கலாம் இட்ஸ் லைக் அ ஃபாலிங் வெஜ். ஸோ ஃபாலிங் வெஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரலாக இட்ஸ் அ புல்லிஷ் பேட்டர்ன் வென் இட் பிரேக்ஸ் பை திஸ் சைட். ஸோ இப்போ வந்து ஒரு பயங்கரமான சப்ளை ஜோன் இருக்குது, ஐ மீன் டிமாண்ட் ஜோன் இருக்குது. நான் ஏன் சொல்கிறேன்னு இங்கே பாருங்கள், இதை வச்சுனா ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் பிட்காயின் வந்து இந்த இடத்துக்கு வந்தப்பறமா பவுன்ஸ் இருக்குது, இங்கே இந்த இடத்துல வந்து பவுன்ஸ் இருக்குது, இட்ஸ் கெட்டிங் பவுன்ஸ் ரைட் நவ். நான் என்ன பண்ணுவேன்னா வந்து இது மாதிரி வந்து ஜோனுக்கு வந்து வெயிட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு லாங் பொசிஷன் எடுப்பேன். எப்போ லாங் பொசிஷன் எடுப்பேன்னா வந்து இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டில் கட்ச வந்து லாங் பொசிஷன் எடுப்பேன். ஸோ ரீசெண்டாக கூட நான் எடுத்தேன், ஆனால் டெலிகிராமில் அப்லோட் பண்ண முடியல. நான் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேட்ஸ் வந்து டெலிகிராமில் அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் ஆனால் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, பிகாஸ் என்னோட ஃபியூச்சர்ஸ் ட்ரேட்ஸ்னால் வந்து நான் டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இட் வில் ஆல்சோ பி குட். நீங்கள் வந்து டெலிகிராம் குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ் கிட்டே கேட்டு பாருங்கள் என்னோட ட்ரேட்ஸ் பற்றி. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இன்கேஸ் பிட்காயின் வந்து இந்த ரைசிங் வெஜ்க்குள்ளேயே கொஞ்ச நாள் ட்ரேடிட்டு அதுக்கப்புறமா இதை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம வந்து திரும்பி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா ஜென்ரலாக வந்து ரேசிங் வெஜோட டார்கெட் எங்கே இருக்குன்னா வந்து இந்த லெவலுக்கு இருக்கும், இந்த 52K லெவலுக்கு வந்து நம்ம திரும்பி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதால நம்ம திரும்பி ஒரு 50K லெவலுக்கு வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா வந்து இந்த ப்ரைஸ் வந்து இந்த வயலட் கலர் லைன் வந்து பிரேக் பண்ணி போச்சுன்னா நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வயலட் கலர் லைன் வந்து ஒரு 42K கிட்ட தான் இருக்குது, இப்போதைக்கு வந்து ஒரு 44K இருக்குது. பட் ஆனால் வந்து அது வந்து பிட்காயினோட ப்ரைஸ் மூவாக கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஏன்னா வந்து இட்ஸ் ட்ரெண்டிங் லைனில் ஸ்ட்ரெயிட் லைனாக வந்து நம்ம வந்து ஒரே ப்ரைஸில் இருக்கும். இப்படி போகிறதால கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. ஸோ ரேசிங் வெஜ் வந்து ஒரு புல்லிஷ் பேட்டர்ன். இன்கேஸ் வந்து அது கீழே பிரேக் ஆச்சுன்னா கூட நம்மளுக்கு வந்து இவ்வளோ பெரிய சப்போர்ட் இருக்குது 40K வரைக்கும். அந்த 40K பிரேக் ஆகாத வரைக்கும் நம்ம பிரச்சனை இல்லை. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம ஃபிபொனாச்சி லெவல்ஸ் வரைஞ்சி பார்க்கலாம். ஃபிபொனாச்சி லெவல்ஸ் ஆக்சுவலாக வந்து ரொம்பவே முக்கியம். நீங்கள் ரீட்ரேஸ்மெண்ட் பார்க்குறீங்களோ இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கோல்டன் லெவலில் இருக்குது கரெக்டாக பிட்காயின். நான் வந்து போட்டு பார்க்குறேன் பாருங்க, ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 0.5 லெவல் டு 0.618 லெவல் வந்து இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் லெவல், இட்ஸ் அ கோல்டன் லெவல்னே சொல்லுவேன். ஸோ இங்கே இருக்க எக்ஸாக்டாக பிட்காயின் இப்போ. ஸோ இப்போதைக்கு பிரச்சனை இல்லை, இந்த லெவல் பிரேக் பண்ணாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. இந்த 41K 238K வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலாக ஆக்ட் ஆகும் போது, ஏன்னா வந்து 0.618 ஃபிபொனாச்சி லெவலும் 0.5 ஃபிபொனாச்சி லெவலும் இட்ஸ் கோனா பி அ சப்போர்ட் ஃபார் பிட்காயின் ப்ரைஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ்னால் வந்து ஃபிபொனாச்சி லெவல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் இந்த 0.618 லெவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீசெண்ட் டேஸ் வந்து பிட்காயின் வந்து ஃபால் ஆகுது. பட் ஆனால் இந்த லெவல் பிரேக் ஆகாத வரைக்கும் ஒரு பெரிய கிராஷ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். அது இல்லாமல் 50K லெவல் வந்து பிரேக் பண்ணாத வரைக்கும் திரும்பி நம்ம வந்து ஒரு நியூ ஆல் டைம் ஹையும் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஓகே, இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபியூச்சர்ஸ் ட்ரேடராக இருந்தீங்கன்னா வந்து நான் உங்களுக்கான இங்கே எந்த டிப்ஸ் சொல்லுவேன்னு தெரியுமா, நீங்கள் வந்து இந்த டிமாண்ட் ஜோன் வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ட்ரெண்டெல்லாம் வச்சு இப்போ ட்ரேட் பண்ணாதீங்க. நம்ம டவுன் ட்ரெண்டில் இருந்தாலும் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிமாண்ட் ஜோன் வந்து ஒரு பயங்கரமான சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த டிமாண்ட் ஜோனை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து லாங் ஷார்ட் எடுத்தாலே போதும். இங்கே ஒரு டிமாண்ட் இருக்கா, அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஐ மீன் இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே லாங் எடுத்துகிட்டு இங்கே ஷார்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். ஒன் டேயில் வந்து ட்ரேட் க்ளோஸ் ஆகிடும், நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வரீங்க. அது இல்லாமல் நீங்கள் டெய்லி லாங் ஷார்ட் லாங் ஷார்ட் பண்ணால் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகும். இது வந்து நான் எஸ்பெஷலி ஃபார் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடர்ஸ் சொல்கிறேன், ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, ஆல்ரெடி வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க. எனக்கே நிறைய பேர் தெரியும் ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க. ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் வந்து எல்லாம் இட்ஸ் அ ரிஸ்கி திங் பட் ஸ்டில் இட்ஸ் நாட் அ ராங் திங். எல்லாம் வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் இஸ் அ ராங் திங் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இட்ஸ் அ ரிஸ்கி திங் அவ்வளோதான் தவிர இட்ஸ் நாட் அ லாங் திங். ஸோ இந்த டைமில் எந்த காயின்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். பட் நீங்கள் வந்து NFTsல தான் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் நான் வந்து சில NFTsல வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், நீங்கள் சொன்னீங்கன்னா அதை வந்து அப்டேட் பண்ணுவேன். சொல்லப்போனால் நான் வந்து டிஃப்ரெண்ட் எக்கோ சிஸ்டமில் இருக்க NFTs வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எத்தீரியமில் இருக்க NFTsல நான் வந்து இருக்கவும் இன்வெஸ்ட் பண்ணல. பட் நான் வந்து பைனான்ஸ் மார்ச்சிங்கில் இருக்கிறதோ இன்னும் போல்கடாட்டில் இருக்கிறதோ அதெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக.
ஸோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்கேஸ் வந்து உங்களுக்கு அது வேணும்னா, இன்கேஸ் நம்ம வந்து இந்த ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் வந்து பிட்காயின் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த லெவலில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலாக இருக்க போகுது, 44K. அது இல்லாமல் இந்த 41K. ஸோ நம்ம வந்து இன்கேஸ் இந்த 41K பிரேக் பண்ணோம்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து 40K வந்து ஒரு சப்போர்ட் இருக்கும். அதுவும் பிரேக் பண்ணோம்னா வந்து ஒரு 38K வந்து சப்போர்ட் இருக்கும். ஸோ இன்கேஸ் நம்ம வந்து மேலே பிரேக் பண்ணோம்னா வந்து இந்த 43K வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அதுக்கு மேலே போச்சுன்னா வந்து ஒரு 45K வந்து இம்பார்ட்டன்ட் லெவலாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே போயிட்டோம்னா நம்ம வந்து இந்த ரேசிங் பேஸ்க்கு மேலே போயிடுவோம். நான் முன்னாடி சொல்ல மாதிரி அதுக்கு மேலே 50K இஸ் பாசிபிலிட்டிங்க. இந்த 50K இஸ் பாசிபிலிட்டி நான் முன்னாடி சொல்லலாம். இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இட்ஸ் பாசிபிலிட்டி. ஸோ கைஸ் அதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ பிட்காயின் பற்றி நான் சொல்லிட்டேன். மேபி நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு பிடிச்ச காயினை வந்து டெக்னிக்கல் அனலிஸ் பண்ணணும்னா கூட சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா நான் வந்து வீடியோ பண்ணுறேன். ஐ எம் ரெடி ஃபார் இட். பட் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், பிகாஸ் நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் தான், நான் படிக்கணும், 1000 வேலை இருக்குது எனக்கு சாப்பிடணும். ஸோ வீடியோ மேக்கிங் இஸ் நாட் அ ப்ரொஃபஷன் ஃபார் மீ. ஸோ பேர் வித் மீ. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். கண்டிப்பாக வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.